ஷர்ட் எடுத்தோம், சாரீஸ் எடுத்தோம், எல்லாத்துலயுமே ஆஃபர் இருக்கு. குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்ல, சேம் டைம் ரேட் ரொம்ப அஃபோர்டபுள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வர வர உங்க ஆங்கரிங்க நான் இப்ப ஃபேன் ஆயிட்டேன். சீரியஸாக மேடையில் வந்த உடனே யாரை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்றது இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் இயக்குனர் சங்கம், குறிப்பாக தலைவர், என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வெற்றியில் நானும் ஒரு உறுப்பினர். முதல் முறையாக இந்த 30 வருஷம் 32 வருஷம் சினிமாவில் எந்த படம் பண்ணாலும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். நம்ம செய்கிறத சின்சியராக செய்வோம், பட் அது என்ன விடை வரும், என்ன ரசிப்பாங்கன்னு ஒரு பயங்கர பயம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது இந்த இயக்குனர் சங்கத்தோட எலெக்ஷன் அன்னைக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அப்படியே ஒரு பெரிய ஞானம் வந்தது அன்னைக்கு எனக்கு. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொன்ன மாதிரி பாக்யராஜர் பக்கத்தில் போய் நான் நிற்கணும், அவ்வளோதான். அது சரியோ தவிர அங்கே தான் போய் நிற்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாததுனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ கூலாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். அதனால் இயக்குநர் சங்கத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அதுக்கு சால்வ் பண்ணணும், நான் சால்வைக்கு பதிலாக தான் சொன்னேன். சரி, ஒரு அப்பா சொன்னாரா, இந்த மாதிரி 4 பேர் சிரிக்கும்படியாக என் பையன் எந்த காரியமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதாவது 4 பேரையும் சிரிக்கும்படியாக அவன் எந்த காரியமும் செஞ்சிடக்கூடாதுன்னு. இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், மெகா சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. எழில் வந்து அவருடைய எல்லா படத்துலேயும் இப்போ எல்லோரும் இங்கே சொல்லிட்டாங்க, அந்த காமெடிங்கிற ஒரு விஷயத்தை தவிர எல்லா சீன்லேயும் காமெடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஒரு இயக்குனர். முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு துப்பறியும் நாவல். நான் பயங்கர ஃபேன் ராஜேஷ்குமாருடைய, பயங்கர ஃபேனு. அவருடைய கதை இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு எடுத்துலாம் செய்யலை, யாரோ சொன்னாங்க எடுத்து செஞ்சுருக்காங்க, வாங்கி தான் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ஓ இல்லை இல்லை, இவர் சொன்னார் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு, இல்லைல்ல வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சாய் பல்லவி காதில் போட்டுக்கிற கம்மலே வந்து இமானோட இசையாக இருந்ததுன்னா எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க. ஏன்னா அதை தவிர அவங்க எதுவுமே காதில் போட்டுக்கிறதில்ல. இமான் சாருடைய மியூசிக்கே போதையாக இருக்கும், பட் இந்த படத்தில் வந்து ஒரு போதையை வந்து அவர் மியூசிக் ஆக்கியிருக்காரு. டெஃபினட்டாக அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸ்கோரில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட சொன்னேன், அவர் பேசி முடித்த உடனே அவருடைய வாய்ஸ் வந்து பேசி சொன்னால் கூட வெளியே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸு. அவர் எதை செஞ்சாலும் ரொம்ப இதய சுத்தியோடு செய்வார். அதை நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரசிக்கிறவன். எழில் படம் இதான் எனக்கு முதல் படம். இந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன்றதே, ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சு போச்சுன்னா ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணியே டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர். அதை நான் பார்த்து அப்படியே பயங்கரமாக ரசிக்கிறேன். அது எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கூலாக, நான் வந்து இயக்குனர் சங்க எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் அவர் டைரக்ட் பண்ணும்போதும் அவ்வளோ கூலாகவே இருப்பார். அப்புறம் இந்த படத்தில் வந்து தப்பி தவறி ரோபோ சங்கர் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு படம். இந்த கல்லல் ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். இந்தியாவில் தயாரிக்கிற அத்தனை படத்தையும் தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தயாரிப்பாளர்கள். இந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக அவங்க நிறைய படங்கள் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி நன்றி, வணக்கம்.